நடிகை மீனா அவங்களுடைய கணவர் வித்யாசகர் அவர்களுடைய இழப்பானது எல்லாருக்குமே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதுல மீனாவுங்களுடைய மகளான நைனிகாவுங்க வந்துட்டு தன்னுடைய அப்பாவுடைய இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறதையே புரியாம தன்னுடைய அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையே புரிஞ்சுக்க முடியாம செய்வதறியாம நின்றாங்க தன்னுடைய அப்பா இறந்து இரண்டு நாட்கள் ஆன நிலையில இதுவரைக்கும் அழுகாம இருந்த மீனா அவங்களுடைய மகள் வந்துட்டு இப்போ தன்னுடைய அப்பா இனி திரும்ப வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து ரொம்பவே கண் கலங்கி அழுததாகவும் அவங்க இரண்டு நாட்கள் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற சொல்லப்படுது இதுல இன்னும் சில வேதனையான விஷயத்தையும் ரொம்பவே சோகமான விஷயத்தையும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க மீனா அவங்களுடைய கணவர் வந்துட்டு கடந்த ஆறு மாதங்களாகவே மருத்துவமனையில தான் இருந்துட்டு இருந்திருக்காரு அப்பலாம் அவங்களுடைய மகள் நைனிகா அவங்க வந்துட்டு அப்பாவுக்கு ஏதோ சிறிய உடல் பிரச்சனை தான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க நைனிகா அவங்களுக்கு இப்பதான் பத்து வயசு ஆகுது தான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சீக்கிரமாவும் அவ்வளவு ஈஸியாவும் புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது சில நேரங்கள்ல தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதையே தெரியாம ரொம்பவே விளையாட்டு விளையாட்டு பிள்ளையா இருந்திருக்காங்க மீனா அவங்களும் வந்துட்டு தன்னுடைய மகள் கிட்ட அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா தன்னுடைய மகளால தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தாலையும் அவருடைய பிஞ்சு மனசு உடஞ்சு போயிரும் அப்படிங்கிற காரணத்தாலையும் எதையுமே விளக்கமா சொல்லாம சமாளிச்சு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு நைனிகா அவங்க வந்துட்டு தன்னுடைய அப்பா மேல உயிரையே வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த அப்பாவும் புள்ள மேல அளவு கடந்த பாசத்தோட இருப்பாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இதுல மனச உழுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய அப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நைனிகா அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது போது மீனா அவங்க வந்துட்டு

உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க